ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன ஐடியா வச்சுருந்தேன் அப்படின்னா, 6th டென்த் வரைக்கும் கண்டினியூஸனாக சிலபஸ்லேருந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் 10th போர்ஷன்ஸ் கேட்டனால நான் இப்போ இந்த வீடியோவில் சோசியலில் 10th புக் பேக் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சோசியல் ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட் லெசனோட டாபிக் ஏகாதிபத்தியம், இந்தியா சீனா. சரியான விடையை தேர்ந்தெடு. ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு 1870, 1872, 1780, 1782. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 1870. செகண்ட் கொஸ்டின், மூலப்பொருட்களின் தேவையை அதிகப்படியாக உருவாக்கியது. தொழிற்புரட்சி, தகவல் தொழில்நுட்ப புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, வேளாண்மை புரட்சி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொழிற்புரட்சி. தேர்ட் கொஸ்டின், 1870 முதல் 1945 வரை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய ஏகாதிபத்திய கொள்கை. நவீன ஏகாதிபத்தியம், அரசியல் ஏகாதிபத்தியம், புதிய ஏகாதிபத்தியம், இராணுவ ஏகாதிபத்தியம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புதிய ஏகாதிபத்தியம். சீனா அரசியல் ரீதியான சுதந்திரம் பெற்ற ஆட்சி காலம், சித் ஆட்சி காலம், சாங் ஆட்சி காலம், ஷு ஆட்சி காலம், மஞ்சு ஆட்சி காலம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, மஞ்சு ஆட்சி காலம். ஃபிஃப்த், பொருட்களின் போக்குவரத்தை அதிகரிக்க செய்தது, ரயில்வே, சாலை, வான், நீர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரயில்வே. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ஐரோப்பிய நாடுகளில் செல்வாக்கை நிலைநாட்டுதல் என்ற கொள்கையை பின்பற்றியது, ஜப்பான், சீனா, இந்தியா, பர்மா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. அடுத்து செவன்த் கொஸ்டின், ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1600, கிபி 1664, கிபி 1644, கிபி 1700. இது கேன்சர் கிபி 1600. பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக் குழுவை நிறுவியவர் 14 லூயி கால்பெட், 16 லூயி டி பிராஷா. இது கேன்சர் ஆப்ஷன் பி, கால்பெட். அடுத்த 9th கொஸ்டின், 2 அபினி போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை பீக்கிங், நான்கிங், காண்டன், சான்டுக். இது கேன்சர் ஆப்ஷன் ஏ, பீக்கிங். அடுத்து 10th கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து சீனாவிற்காக ஏற்படுத்திய கொள்கை திறந்தவெளி கொள்கை, வாரிசிலப்பு கொள்கை, பாதுகாக்கப்பட்ட வியாபார கொள்கை, நிலமளித்தல் கொள்கை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திறந்தவெளி கொள்கை. ஆங்கிலேய கிழக்கிந்திய குழுமத்திற்கு சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி அளித்த முகலாய மன்னர் ஷாஜஹான், ஜஹாங்கீர், அவுரங்கசீப், ஹிமாயுன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜஹாங்கீர். சீன குடியரசை உருவாக்கியவர் டாக்டர் சன் யாட்சன், சுயன் லாய், மா சேதுங், ஷியாங் கே ஷேக். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் சன் யாட்சன். அடுத்து பொருத்துகல், கர்நாடக போர்கள். இதுக்கு இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்க முடிவு. அடுத்து பாதுகாப்பு ஏற்படுத்துதல், அதுக்கு பிரான்ச். இனவெறி கொள்கை, அதுக்கு ஆப்பிரிக்கா. ஹாங்காங் தீவு, அதுக்கு இங்கிலாந்து. அடுத்து பன்னாட்டு குடியேற்றம், அதுக்கு சீனா. ஆசியா கடை ஏகாதிபத்தியமும் இல்லை. செகண்ட் லெசனோட டாபிக் முதல் உலகப் போர், சர்வதேச சங்கம். சரியான விடை தருக, உலகம் முழுவதையும் ஆதிக்கம் செலுத்தும் திறமை ஜெர்மனிக்கு மட்டுமே உள்ளது என கூறியவர் பிஸ்மார்க், ஹெய்சர் 2 வில்லியம், ஹிட்லர், முசோலினி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெய்சர் 2 வில்லியம். செகண்ட் கொஸ்டின், ஹெய்சர் 2 வில்லியம் கப்பற்படையை நிறுத்தியிருந்த இடம் ஹெலிஹோலாந்து, ஹாலந்து, ஜூட்லாந்து, அயர்லாந்து. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹெலிஹோலாந்து. தேர்டு, பிரான்சு திரும்ப பெற விரும்பிய இடங்கள் அல்சேஸ் மற்றும் லொரைன், போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி, எஸ்தோனியா மற்றும் லாட்வியா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அல்சேஸ் மற்றும் லொரைன். ஃபோர்த் கொஸ்டின், ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்ட், பிரான்சிஸ் டியூக், பிரான்சிஸ் டி லெசப்ஸ், பிரான்சிஸ் பேயாகன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரான்சிஸ் பெர்டினாண்ட். அடுத்து
ஃபிஃப்த் கொஸ்டின். ஆஸ்திரியா சொர்பியா மீது படையெடுத்த நாள் ஜூலை 28, 1914, ஜூன் 28, 1914, மார்ச் 28, 1914, ஆகஸ்ட் 28, 1914. எதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜூலை 28, 1914. ஜெர்மனி பிரான்சின் மீது படையெடுக்க இதன் வழியாக சென்றது நெதர்லாந்து, லக்சம்பர்க், ரைன்லாந்து, பெல்ஜியம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பெல்ஜியம். 7வது கொஸ்டின், துருக்கி தனது ஆதரவை வழங்கியது கூட்டு நாடுகள், அச்சு நாடுகள், மைய நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மைய நாடுகள். அடுத்து 8வது கொஸ்டின், ஆங்கிலேயர்களுக்கு படு தோல்வியாக அமைந்தது ஜெர்மானிய படையெடுப்பு, பிரெஞ்சு படையெடுப்பு, டட்டனல்ஸ் படையெடுப்பு, கியூபா படையெடுப்பு. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டட்டனல்ஸ் படையெடுப்பு. 9வது கொஸ்டின், ஜெர்மனியால் மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்காவின் புகழ்பெற்ற வணிக கப்பல் டுப்டப், ராயல், லூசிட்டானியா, பெர்லின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி லூசிட்டானியா. அடுத்து 10வது கொஸ்டின், ரஷ்யாவில் சார் வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் லெனின், கார்ல் மார்க்ஸ், மாட்டோவ், ஸ்டாலின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ லெனின். அடுத்து ஜெர்மானிய கப்பற்படை தகர்க்கப்பட்ட கடல் போர் ஜூட்லாந்து, டாகர்பாங்க், வடகடல், பால்டிக் கடல். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டாகர்பாங்க். அடுத்து 12, ஜெர்மனி அமைதியை வேண்டிய நாள் நவம்பர் 11, 1918, நவம்பர் 21, 1918, நவம்பர் 12, 1918, நவம்பர் 22, 1918. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவம்பர் 11, 1918. 13வது கொஸ்டின், முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது லண்டன் அமைதி மாநாடு, ரோம் அமைதி மாநாடு, பெர்லின் அமைதி மாநாடு, பாரிஸ் அமைதி மாநாடு. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பாரிஸ் அமைதி மாநாடு. அடுத்து 14வது, சர்வதேச சங்கம் அதிகாரப்பூர்வமாக தோன்றிய நாள் மார்ச் 7, 1930, மார்ச் 2, 1928, ஜனவரி 20, 1920, ஜனவரி 20, 1924. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 20, 1920. அடுத்து பொறுத்துகல், கிளமன்சு அதுக்கு பிரான்ஸ், ஆர்லாண்டோ அதுக்கு இத்தாலி, லாயிட்ஸ் ஜார்ஜ் பிரிட்டன், உட்ரோ வில்சன் அமெரிக்கா, கெய்சர் வில்லியம் டூ ஜெர்மனி. ஃபஸ்ட்டு பார்த்தது பொறுத்துகலை ஃபஸ்ட்டு, இப்போ 2வது பொறுத்துகல் பார்க்க போகிறோம். வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஜெர்மனி, ட்ரையனான் உடன்படிக்கை ஹங்கேரி, நியூலி உடன்படிக்கை பல்கேரியா, செவ்ரஸ் உடன்படிக்கை துருக்கி, ஜெர்மன் உடன்படிக்கை ஆஸ்திரியா. தேர்ட் லெசனோட டாபிக் இரு உலக போர்களுக்கிடையே உலக நிலை பொருளாதார பெருமந்தம். சரியான விடை தருக, பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. 1929 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன், ஹெர்பர்ட் ஹூவர், எஃப்டி ரூஸ்வெல்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஹெர்பர்ட் ஹூவர். அமெரிக்கர்கள் பேரார்வத்துடன் ஈடுபட்ட துறை வணிகம், சூதாட்டம், சினிமா, பங்கு வணிக சந்தை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பங்கு வணிக சந்தை. எஃப்டி ரூஸ்வெல்ட் பதவியேற்ற நாள் மார்ச் 4, 1933, மார்ச் 4, 1993, ஏப்ரல் 6, 1933, ஏப்ரல் 6, 1943. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 4, 1933. அமெரிக்க பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பியது 1930, 1940, 1950, 1945. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1940. அடுத்து பொறுத்துகல், பங்கு சந்தை சரிவு, அதுக்கு பங்கு சந்தைகளில் கடன் முதலீடு, புனரமைப்பு நிறுவனம், வங்கிகள் மற்றும் தொழிற்சாலைகள், பொருளாதார பெருமந்தம் 1929, கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி, கடன் உதவிகள், பாதுகாப்பு பரிவர்த்தனை சட்டம், பங்கு சந்தை உரிமம். 3 லெசன்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மினிட்ஸ் கிட்ட வீடியோ வந்துடுது. ஆப்ஷன்ஸ் எதுவும் சொல்லாமல் கொஸ்டின் மட்டும் சொல்லி அப்படியே ஆன்சர் சொல்லட்டுமான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு. நான் அடுத்த வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் பண்ணுறேன்.
ரொம்ப லென்த்தியான வீடியோவாக போட்டாலும் உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடும். அதனால தான் நான் 10 to 12 minutes வீடியோவை ஷார்ட் பண்ணி போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். TNPSC எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க, வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.